ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வனஜாஸ் டேஸ்டி கிச்சன். நம்மளுக்கு எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது காஃபி. காலை எழுந்தோடனே காஃபிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த காஃபியை வந்து நான் கோல்டு காஃபியாக செஞ்சுருக்கேன். கோல்டு காஃபினாலே குழந்தைங்க வந்து பெரிய வரைக்கும் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி இந்த கோல்டு காஃபி செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டு காஃபி செய்ய தேவையான பொருட்கள்: அரை லிட்டர் பால், வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு கரண்டி, காஃபி தூள் 2 ஸ்பூன், சாக்லேட் சிரப் 3 ஸ்பூன், சர்க்கரை 4 ஸ்பூன். நான் இங்க வந்து ஒரு அரை லிட்டர் பாலை வந்து தண்ணி ஊத்தாம நல்லா திக்கா காய்ச்சி வச்சிருக்கேன். காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். ஃப்ரீசர் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும். நம்ம கோல்டு காஃபிக்கு வந்து ஐஸ் கட்டி போட மாட்டோம். ஏன்னா ஐஸ் கட்டி போட்டா காஃபி வந்து தண்ணி ஆயிடும். அதனால பாலை முடிஞ்ச வரைக்கும் நல்லா சில்லுன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து காஃபி தூள் எடுத்திருக்கேன். இது வந்து சன்ரைஸ் காஃபி தூள். உங்களுக்கு என்ன விருப்பமான பிராண்ட் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் தண்ணியில கரைச்சிக்கலாம். காஃபி தூள வந்து தண்ணி ஊத்தி கொஞ்சம் கரைச்சுக்கங்க. ஓ, மிக்ஸி ஜார் எடுத்துட்டேன். இந்த மிக்ஸி ஜார்ல வந்து பால் ஊத்திக்கிறேன். இதோட நம்ம கரைச்சு வச்சிருக்க காஃபி தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிரப், இதோட சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து உங்க இனிப்புக்கு தகுந்தாப்புல போட்டுக்கங்க. நான் இதுல வந்து ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பாருங்க, இதோட வந்து நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்திருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸில நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நான் அரைச்சு எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்கு கோல்டு காஃபி. பாருங்க, இந்த மாதிரி நல்லா நுரைக்கிற அளவுக்கு மிக்ஸில அரைச்சிட்டேன். இதை வந்து கிளாஸ்க்கு மாத்திரலாம். இப்போ ஒரு கிளாஸ்ல சாக்லேட் சிரப் எடுத்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் சாக்லேட் சிரப் எடுத்து இதை சுத்தியில ஊத்திக்கலாம். சாக்லேட் சிரப் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலும் கிடைக்குதுங்க. நல்லா பிராண்டடா வாங்கிக்கோங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி சுத்தியிலும் வந்து நம்ம விருப்பம் தான் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல நான் அரைச்சு வச்சிருக்க காஃபியை ஊத்திடுறேன். பாருங்க, இந்த நுரையா இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு மேல சும்மா கொஞ்சோண்டு சாக்லேட் சிரப். நம்மளுடைய கோல்டு காஃபி எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. நம்மளுடைய கோல்டு காஃபி எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.